ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு HTOTech. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் ரோம் பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10. லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 9 ரன் ஆயிடுச்சு. இது வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10 ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்களே பார்க்கலாம் அபவுட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10 பார்க்கலாம். செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா November 5, 2019 கரண்ட்டாக இந்த மாதம் செக்யூரிட்டி பேட்சாக ரன் ஆகிட்டு இருக்கு. செட்டிங்ஸில் போய்ட்டு நம்ம இதோட எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த OS எப்படி நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதை இல்லை வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 9லலாம் குயிக் புல் நோட்டிஃபிகேஷன் இல்லை. இதில் வந்து குயிக் புல் இருக்குது, நம்ம நார்மலாக ஹோம் ஸ்க்ரீனில் புல் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே நீங்கள் அதில் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 9ல் பார்த்தீங்கன்னா கிடையாது. இது ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10ல் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இல்லைன்னா டார்க் மோடு எனேபிள் பண்ணலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்ததில் டார்க் மோட் கிடையாது, இதில் டார்க் மோடு இருக்குது. அதேமாதிரி இதில் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 10ல் வந்து ப்ரைவசி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் பார்க்கலாம். நம்ம செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிஸ்டம் அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லை, சிஸ்டம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. சிஸ்டம் அப்டேட் வந்துருந்தா நீங்கள் இங்கேயே செக் பண்ணலாம் அப்டேட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, அப்புறமேட்டு இங்கே இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் மேனுவலாக தனியாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இல்லை எக்ஸ்ட்ரா என்ன செட்டிங் ஃபியூச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம். இல்லை நோட்டிஃபிகேஷனில் எதுவும் அவ்வளோ தெரில. இதே ஆவக் ஓஎஸ்னால் நோட்டிஃபிகேஷனில் லாட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இல்லை அவ்வளோ கிடையாது. இப்போ செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம் வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களான்னு. சிஸ்டம் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா இதில்ண்ணா இதில் டார்க் மோடு தீம் எனேபிள் பண்ணுறதுக்காக இருக்குது. வால்பேப்பர் அண்ட் ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பார்க்கலாம் ஃபான் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன் ஷேட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு கலர்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஐகான் ஷேப்பும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு இதோட இதுக்குன்னு என்ன பேருன்னு சொல்லிட்டு வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இல்லை அவ்வளோவா எதுவும் இல்லை. நம்ம இதே ஆவே கோயில்ஸ்னால் நம்ம வந்து அதுக்குன்னு தனியாக செட்டிங்ஸ் கொடுத்து அதுலேருந்து லாட்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து அவ்வளோவா கிடையாது. பெஸ்ட் ஆன் ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரி தான் இருக்கும். இதே பிக்சல் டிவைஸில் என்னென்ன பார்க்குறீங்களோ அதே தான் இதில் பார்க்கலாம். நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வந்து இந்த ஃபோனை இந்த ஃபோன் இந்த ரோமை வந்து நீங்கள் டெய்லி டிரைவாக யூஸ் பண்ணலாம். ஆண்ட்ராய்ட் 1 ப்ரோக்ராம் படி தான் இருக்கும் இந்த ரோமும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நியூ நேவிகேஷன் ஜெஸ்டர் ஆண்ட்ராய்ட் 10ல் இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இதில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இல்லை ப்ரைவசி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதாக சொன்னாங்க. இப்போ ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்புக்கு எல்லாவற்றையும் பர்மிஷன் ஒரு அடி பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அது அலோனா அலோ தான். சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ், யாரோ வெளியில் பட்டா சடிச்சுட்டு இருக்காங்க, அந்த அலோனும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை வந்து பெஸ்ட் ஆன் இன்ஸ்டால் ஆனோடனே என்னென்னா ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லி ப்ரீ இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கேமரா பார்த்திங்கன்னா நார்மலாக MIUI கேமரா தான் இருக்குது. இல்லை நீங்கள் வேணால் ஜிகேம் இன்ஸ்டால் பண்ணால் ஜிகேமுக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோ வேணுன்னு சொல்லுங்கள். ஜிகேம் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4K வீடியோ நம்ம நார்மல் MIUI கேமராவில் எடுக்க முடியாது. இதில் எடுக்கலாம். இதுலேயும் 4K வீடியோ எனேபிளாக இருக்குது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஆப் ஓப்பனிங் ஸ்பீட் பார்க்கலாம். இப்போ நான் டிஃபால்ட்டாக வந்து ஆப் மட்டும் தான் பார்க்குறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு. அனிமேஷன் ஸ்பீட் நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், ஏன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. நீங்களும் என்ன அனிமேஷன் ஸ்பீடு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா சிஸ்டமில் செட்டிங்ஸில் போய்ட்டு சிஸ்டமில் டெவலப்பர் ஆப்ஷன் போயிருங்க. இல்லை அனிமேஷன்ஸ்னு இருக்கும், இதில் வந்து எல்லாத்துக்கும் 5 வச்சுருங்க. எல்லாத்துலேயும் 1 இருக்கும், நீங்கள் 5 வச்சுருங்க. 5 வச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்கும் ஃபோனு. இல்லை அனிமேஷன் கொஞ்சம் பொறுமையாக ஓப்பன் ஆகும், அது மற்றபடி ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு வேறு என்ன, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பீட் பற்றி பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பீடு ஓகே தான். ரொம்ப கேவலமாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன், டீசெண்டாக இருக்குது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பீடு. இதே நம்ம MIUI-னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பீட்லாம். ஓகே, இந்த OS எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அது மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபைல் தான், ஒரு இமேஜ் ஃபைலாக இருக்கும், ஜிப் ஃபைலாக இருக்கும் சாரி, அது மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸாக
வெர்ஷன் ஆண்ட்ராய்ட் 10 பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வைரேட் 10 இருக்குது பார்த்தீங்களா, அது அது 1.2 GB இருக்குது. அது மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபோனை வந்து பவர் ஆஃப் பண்ணுறங்க. பவர் ஆஃப் பண்ணிட்டு வால்யூம் அப் பட்டனும் பவர் பட்டனும் ஹோல்ட் பண்ணுங்கள். வால்யூம் அப் பட்டனும் பவர் பட்டனையும் ஹோல்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வைப் போயிடுங்க. அட்வான்ஸ் வைப், டால்வி, கேஷ், டேட்டா, இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேணாம் சிஸ்டம் எண்ட கொடுத்துட்டு ஸ்வைப் 2 கன்ஃபார்ம் இருக்கு. ஸ்வைப் பண்ணுறங்க. இன்ஸ்டாலில் போயிட்டு உங்களோட ஃபைல் எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணுன்னா இது ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ரீபூட் சிஸ்டம் மட்டும் கொடுங்க. அதுக்கப்புறம் டூ நாட் இன்ஸ்டால். அப்புறம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு பூட்டப் கொஞ்சம் லேட் ஆகும். Okay guys, that's it pretty much on this video. See you guys on the next video. Until then, signing off, H2R. Peace.